கல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரி வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியில் வரைத்து வைக்கப்பட்டிருந்த 3 பார்சலில் 20 கிலோ கஞ்சா பறிமுதல். ரயில்வே போலீசார் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். வட மாநிலங்களில் இருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலாவிற்காக அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இவர்களது வசதிக்காக ரயில்வே நிர்வாகம் சார்பில் தினசரி மற்றும் வாராந்திர ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி கல்கத்தாவில் இருந்து புறப்பட்ட ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை கன்னியாகுமரியை கண் வந்தடைந்தது. இதில் பயணிகள் அனைவரும் இறங்கி சென்ற பின் ரயில்வே ஊழியர்கள் ரயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலின் ஏசி பெட்டியில் மறைத்து வைத்திருந்த 3 பைகளை கண்ட ரயில்வே ஊழியர்கள் பைகள் குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் அடிப்படையில் இங்கு வந்த ரயில்வே போலீசார் பைகளை சோதனையிட்டனர். இதில் 9 பார்சல்களில் சுமார் 20 கிலோ எடையிலான கஞ்சா மறைத்து வைத்து கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சா பார்சல்களை ரயில்வே போலீசார் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். மீடியா 7 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சிவபாலனுடன் முகமது பஹருல்லா ஷா.